ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தேடலின் தீபு பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோலார் கோல்டு ஃபீல்ட் கேஜிஎஃப். இந்த கேஜிஎஃப் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்ட் 2ல பார்க்க போறோம். போன வீடியோல நம்ம வந்து கேஜிஎஃப்ஓட ஹிஸ்டரி பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கேஜிஎஃப் இப்போ எப்படி இருக்கு, பிரசன்ட் சிச்சுவேஷன் ஆஃப் கேஜிஎஃப். மைண்ட்ஸ் க்ளோஸ் ஆனதுக்கப்புறமும் இங்கே இருக்கிற ஒரே இண்டஸ்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெமல் தாங்க. இந்த பெமல் வந்து எப்படி உருவாச்சு, இந்த பெமல் யாரால் இங்கே வந்துச்சு, இந்த பெமல் எதுக்காக இங்கே வந்துச்சுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாரத் அர்த் மூவர்ஸ் லிமிடெட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேஜிஎஃப்ல இருக்கிற இஎம்டி டிவிஷன் தான் வந்து ரொம்ப பெரிய பிளான்ட்டாக ஒர்க் ஆயினிருக்கு. இந்த ஃபேக்ட்ரி எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1964 ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த கேஜிஎஃப்ல இருக்கிற டிவிஷனை பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிற ஒரு டிவிஷன். ஏஷியாலே வந்து மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸோட இருக்குது. இங்கே என்னென்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா புல்டோசரஸ், ஹைட்ராலிக் எக்ஸ்கவேட்டர்ஸ், வீல் லோடர்ஸ், பேக்கோ லோடர்ஸ், பைப் லேயர்ஸ், சைட் டிஸ்சார்ஜ் லோடர்ஸ், அதுவும் இல்லாமல் ரயில் கோச்சஸ், லோக்கோமோட்டிவ்ஸ், மைனிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான எல்லா ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இந்த டிவிஷனில் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஏஷியாலே வந்து பெரிய மிஷின் ஷாப் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராடக்ட் லைன், கேர் ஷாப், ஃபேப்ரிக் ஷாப், லேட்டஸ்ட் வெல்டிங் ஷாப், ரோபோட்டிக்ஸ், அப்புறமேட்டுக்காக பார்த்தீங்கன்னா பிளேட் ப்ரிப்பரேஷன் ஷாப்பு, ஃபேப்ரிகேஷன்ஸ், இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. இப்போ கேஜிஎஃப்ல வந்து இந்த பெமல் ஃபேக்ட்ரி எப்படி உருவாச்சுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த பெமல் ஃபேக்ட்ரி வரதுக்கு மெயினான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த காலத்தில் வந்துட்டு பொலிட்டீஷியன்ஸ் லீடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, சப்போஸ் இந்த இடத்துலேருந்து வந்துட்டு இந்த மைனிங் வந்துட்டு க்ளோஸ் ஆகிட்ட பின்னால் இந்த இடத்துல இருக்கிற ஜனங்களுக்கு வந்துட்டு வேலை வாய்ப்பு இருக்காதுன்ற ஒரு காரணத்துக்காக இந்த இடத்துல வந்து இந்த ஒரு ஃபேக்ட்ரியை கொண்டு வராங்க. 1954 பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து அவர் தான் வந்து இந்தியாவோட பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா கேஜிஎஃப் வந்து விசிட் பண்ண வராரு. அப்போது ஸ்ரீ எம்ஏ ஸ்ரீனிவாசன், சேர்மன் ஆஃப் மைனிங் கம்பெனி, அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கீநோட்டை படிக்கிறாரு. மெயினாக வந்துட்டு மைன்ஸ் எம்ப்ளாயியோட ப்ராப்ளம்ஸு, அது மட்டும் இல்லாமல் மைன்ஸ் எம்ப்ளாயியோட பசங்களோட வேலை வாய்ப்புக்காக அவர் இந்த இடத்துல பேசுகிறாரு. பிற்காலத்தில் வந்துட்டு இந்த மைனிங் வந்து மூடப்படுற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுனாக்கா என்ன பண்ணுவாங்க இந்த மைனிங் ஜனங்க, அது மட்டும் இல்லாமல் மைனிங் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்ட்டு இந்த இடத்துல வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த பெமல் ஃபேக்ட்ரி என்னத்துக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ்க்காக தான் இந்த பெமல் ஃபேக்ட்ரியை வந்து கேஜிஎஃப்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பெமல் ஃபேக்ட்ரி வந்து கேஜிஎஃப்ல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான ஆர்டர் வந்து கொடுக்குறாங்க. எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, மாரிக்குப்பம், அந்த இடத்துல வந்துட்டு தொடங்குறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, இங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி வந்து ஜனங்கள்லாம் வாழ்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டுருக்கிறாங்க, இது வந்து சூட்டபிளான இடம் இல்லைன்னுட்டு என்ன பண்ணுறாங்க, இங்கே இருந்த சில பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா டெல்லிக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற பெரிய காங்கிரஸ் லீடரை போய் மீட் பண்ணி இதை பற்றி பேசுகிறதுக்காக போகிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து சூட்டபிளான ஒரு பிளேஸ் இல்லாத ஆகிட்டதுனால இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா நார்த் சைட் ஆஃப் கேஜிஎஃப் அந்த இடத்துல எங்கன்னா கட்டுறதுக்காக பர்மிஷன் கேட்க போகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் கொடுத்த டைமிங் வந்து
முடிஞ்சதுனால அவங்க வந்து என்ன பண்றாங்கனாக்கா அதாவது சென்னையில் இருக்கிற ஆவடி அந்த இடத்துல வந்து பெமல் ஃபேக்டரி வந்து கட்டுறதுக்கான பெர்மிஷனை கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணியும் மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்து கேஜிஎஃப்ல வந்து பெமல் ஃபேக்டரியை வந்து சாங்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணியும் பெமல் ஃபேக்டரியை வந்து வர வைக்க முடியல ஆவடியில் வந்து இந்த பெமல் ஃபேக்டரியோட ஃபவுண்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷனுன்ட்டு ஒரு குரூப் இருந்திருக்கு அந்த குரூப்புக்கு ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீ முத்துக்குமார்ன்ற அவர் வந்து ஹெட்டாக இருந்திருக்கிறார் அந்த குரூப்புக்கு ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன்ன்ற குரூப்புக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா கேஜிஎஃப்ஓட சுச்சுவேஷனை வந்து அவர் என்ன பண்ணுறாருனாக்கா பேம்ப்ளேட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கேஜிஎஃப்ஓட சுச்சுவேஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொசஷனெல்லாம் ரெடி பண்ணி இட்டுன்னு போயிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஸ்ரீ காமராஜர் அவர் தான் வந்து பிரசிடென்ட் ஆஃப் காங்கிரஸ் இல்லைங்களா அவருக்கு வந்து லெட்டரை வந்து எழுதுறாங்க இந்த மாதிரி கேஜிஎஃப்ஓட சுச்சுவேஷனை பற்றி எழுதுறாங்க கொஞ்ச நாள்லேயே அந்த லெட்டர் வந்து அவர் கைக்கு கிடைக்குது அந்த லெட்டர் அவர் கைக்கு வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா கேஜிஎஃப் வந்து விசிட் பண்ண வராரு இப்போ அவர் ஒரு மீட்டிங்க்கு ரெடி பண்ணுறாரு அது எங்கே ரெடி பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ட்ராவலர்ஸ் பங்களான்ட்டு இங்கே ஒன்று இருந்துச்சு அது இப்போ வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் டிப்போவாக மாறியிருக்கு அந்த இடத்துல வந்து தங்குறாரு மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய லீடர்ஸு அப்புறமேட்டுக்கா ஸ்டூடெண்ட்ஸு பப்ளிக்கு இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து பங்கெடுக்கிறாங்க அப்போது அவர் வந்துட்டு கேஜிஎஃப்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவர் பேசும்போது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு கேஜிஎஃப்ல வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் இண்டஸ்ட்ரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப்ல வந்துட்டு எல்லாருமே வந்து தமிழ்காரங்க இருந்ததுனால எந்த ஒரு சலுகையும் அவங்களுக்கு தரல அதனால் ஒரு அந்த ஒரு காரணத்துக்காக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபேக்ட்ரியோ ஒரு இண்டஸ்ட்ரியோ இருந்துச்சுன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும்ட்டு அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாமே வந்து இவங்ககிட்ட கேட்டுக்குன்னு அவர் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அவர் கிளம்பி போயிடுறாரு காமராஜர் ஐயா வந்துட்டு வந்துட்டு போன அந்த 15 நாளுக்குள்ளே வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆர்டர் வருது இந்த இடத்துல வந்து கேஜிஎஃப்ல வந்து பெமல் ஃபேக்ட்ரி வரப்போகுதுன்னுட்டு கேஜிஎஃப்ல வந்துட்டு பெமல் நகர்ன்ற ஒரு இடத்த வந்துட்டு உருவாக்குறாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பெமல் ஃபேக்டரியை வந்து கொண்டு வரப்படுது அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிட்டடை வந்து இன்னாக்ரேஷனும் பண்ணுறாங்க இந்தியாவில் வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அண்ட் பிக்கஸ்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக இந்த ஃபேக்ட்ரி வந்து தொடங்குது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அவங்களோட டைரக்டாக அவங்களோட கண்ட்ரோலில் ஃபங்க்ஷனாக ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளேயே வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போவும் கேஜிஎஃப்ல இருக்கிற யூத்ஸுக்கு வந்துட்டு இங்கே வேலை வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மி தான் ஏன்னா டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்லேருந்து வேலை வாய்ப்புகளை கொடுத்துன்னு இந்த பெமல் ஃபேக்ட்ரி பெமல் ஃபேக்ட்ரியை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுக்காக ஸ்டெப் எடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற வந்து எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்துட்டு கண்டினியூஸாக வந்து ஸ்ட்ரைக்கை வந்துட்டு பண்ணின்னு இருக்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்ட்டு பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ பெமல் ஃபேக்ட்ரியை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுக்காக ஸ்டெப் எடுத்துருக்குறாங்க இங்கே இருக்கிற வந்து எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்துட்டு கண்டினியூஸாக வந்து ஸ்ட்ரைக்கை வந்துட்டு பண்ணின்னு இருக்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்ட்டு பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது அடுத்து தான் நம்ம வீடியோக்குள்ளே என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா கேஜிஎஃப்ல இருக்கிற ஸ்பெஷலான ஒரு இடத்துல தான் இருக்கிறோம் நம்ம இப்போது இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலரை கிட்ட தான் இருக்கிறோங்க இந்த கலரை பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஊர்லேயும் வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் கலரிங் வந்து செப்பரேட்டாக தான் இருக்கும் ஆனால் கேஜிஎஃப்ல மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே இடத்துல வந்து கிறிஸ்டின்ஸ் இந்து முஸ்லீம் எல்லாரோட கலரையும் ஒன்றா இருக்குது இந்த இடத்துல இப்போ நம்ம முஸ்லீம் கலரியோட என்ட்ரன்ஸில் இருக்கிறோம் முஸ்லீம் கலரி உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்துட்டு இந்து கல்லறைக்குள்ளே தான் இருக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கல்லறை பார்த்தீங்கன்னாக்கா முஸ்லீம் கல்லறைக்கும் கிறிஸ்டின் கல்லறைக்கும் நடுவில் இருக்குது இந்த கல்லறைங்க பார்த்தீங்கன்னா வேறு வேறு காம்பவுண்டில் இருந்தாலும் ஆனால் ஒரே இடத்துல இருக்கிறதுனால இந்த ஊரில் வந்து இது ஒரு ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருந்தில்லை இது வரைக்கும் அதனால் அவங்க வந்து ரொம்ப ஒற்றுமையாகவும் இருக்கிறாங்க
அது மட்டும் இல்லாமல் நவம்பர் 2ஆம் தேதி வந்துட்டு இங்கே வந்து கல்ற திருநாளை வந்து ஒரு பிரம்மாண்டமாக சிறப்பாக வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ப்ரோட்டஸ்டன் இவங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து இந்த இடத்துல வந்து கல்ற திருநாளை கொண்டாடுறாங்க. இப்போ நம்ம வந்துட்டு கிறிஸ்டின் கல்லறை உள்ள என்ட்ரா போகிறோம். இந்த கிறிஸ்டின் கல்லறைகளில் பார்த்தீங்கன்னாக்கா யூரோப்பியன்ஸ், இட்டாலியன்ஸ், அப்புறமேட்டுக்கா பிரிட்டிஷர்ஸ், அப்புறமா ஆங்கிலோ இண்டியன்ஸ் இவங்களோட கல்லறையும் இதில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருந்த ஒரு கிறிஸ்டின்ஸோட எம்ப்ளாயீஸ், நார்மல் எம்ப்ளாயீஸோட கல்லறையும் உள்ள தான் இருக்குது. ஆனால் யூரோப்பியன், இட்டாலியன்ஸ் அண்ட் பிரிட்டிஷரோட கல்லறை வந்து மார்பல் கல்லையும் அந்த மாதிரி இதில் வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாங்க கல்லறையை. நார்மலாக இருக்கிற இங்கே வந்துட்டு இருந்த கிறிஸ்டின்ஸோட கல்லறைங்க பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு உட்டன் கிராஸ் வச்சு பில்ட் பண்ணுறாங்க. இந்த மைன்ஸ் எம்ப்ளாயீஸோட வாழ்க்கையை பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஒன்ஸ் அவங்க வந்து பூமி உள்ளே போனாங்கனாக்கா அவங்க மேலே வருவாங்களா வரமாட்டாங்களான்றதே வந்து ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக தான் இருந்திருக்கு. கேஜிஎஃப்ல வந்துட்டு ஒரு காமனான விஷயம் ஆகுறது என்ன பார்த்தீங்கன்னாக்கா ராக் பிளாஸ்ட் தாங்க. இந்த ராக் பிளாஸ்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஜனங்க வந்துட்டு மண்ணிலேருந்து வெளியே வந்து வர முடியாத போனவங்களும் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் மேலே வந்துட்டு மேலே வந்து இறந்து போனவங்களும் இருக்கிறாங்க, இல்லை உயிரோடு இருந்தவங்களும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேஜிஎஃப்ல வந்து மெயினாக வந்து இந்த ராக் பிளாஸ்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து மண் சரிவுகள் ஆகும்லாம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்துட்டு மண் சரிவும் போது நிறைய பேர் வந்து சாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மண் சரிவில் இறந்து போகிறாங்க இல்லைங்களா, வெளியே வர முடியாத அந்த பாடி கடிக்காத இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிற கல்லறைகளில் வந்து வெறும் அந்த சிலுவை வச்சுட்டு அந்த சிலுவையில் வந்து அவங்க பேரை மட்டும் வச்சுருப்பாங்களே. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஞாபகார்த்தமாக வந்து கல்லறை, அவங்க பாடி கல்லறை உள்ள இல்லைனாலும் அவங்களோட ஞாபகார்த்தமாக வந்து அந்த சிலுவையை வச்சுருந்துருக்குறாங்க. நவம்பர் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா ஆல் சோல்ஸ் டே, அதாவது கல்லற திருநாள். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிற ஜனங்க வந்துட்டு இறந்து போனவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து பார்க்குறதும், இங்கே வந்துட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இல்லைனா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த இடத்த வந்து அந்த அவங்கவுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ள கல்லறையை வந்து க்ளீன் பண்ணுறதும், அது மட்டும் இல்லாமல் அவங்க தூரத்தில் யாருன்னா இருக்கிறவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க கல்லறையும் க்ளீன் பண்ணுவாங்க. அப்புறமா அந்த கல்லறை யாருன்னா க்ளீன் பண்ணலைனாக்கா இங்கே இருக்கிற ஜனங்களே வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா அது வந்துட்டு அந்த கல்லறை வந்து அப்படியே இருந்துச்சுனாக்கா அந்த கல்லறையை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கல்லறைக்கு வந்து பூ போடுறது எல்லாமே பண்ணிட்டு அது ஒரு கல்லறை திருநாள் அந்த டைமில் வந்து ஒரு கிராண்டாக ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும் இந்த இடத்துல. எல்லா கல்லறையிலும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கவுங்க கல்லறையில் வந்து சாப்பாடு செஞ்சு போடுவாங்க ஜனங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பட்டாசுங்க வெடிப்பாங்க, ஒரு கோயில் திருவிழா மாதிரி இந்த கல்லறை திருநாளில் நடத்துவாங்க. இப்போ நம்ம வந்து ப்ரோட்டஸ்டன்ட்ஸ் கல்லறையோட என்ட்ரன்ஸில் இருக்கிறோம். இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா முஸ்லீம் கல்லற பக்கத்தில் வந்து இந்து கல்லற, இந்து கல்லற பக்கத்தில் வந்து ரோமன் கேத்தலிக், ரோமன் கேத்தலிக் பக்கத்தில் வந்து ப்ரோட்டஸ்டன்ட் கல்லற இருக்குது.